தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, நிறைய பேர் கேட்ட சந்தேகத்துக்கு உண்டான விடை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன, இதற்கு எதற்கு நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இதில் ஒரு டவுட்டும் இருக்குது மாணவர்களுக்கு இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி. ஸோ அதுக்குண்டான வீடியோ, ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு, உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே வந்து அதுக்குரிய விடை வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருப்பிடர் சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து ஸ்கூல் லெவலில் தேவைப்படுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ அதிக மாணவர்களுக்கு எதற்காக இது தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, இது நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து எது தேவைன்னா, மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது கூடவே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்களுடைய இசேவை மையம், அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்த இசேவை மையம், ஆதார் கார்டெலாம் நமக்கு கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்களே அந்த இசேவை மையம், அங்கே போய்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த ப்ரூஃபோட உங்களோட ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அவங்களே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருப்பீங்க நேரம், ஏன்னா ஏற்கனவே செஞ்சு இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் ஆகும், அதுக்குள்ளே நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ஏதாவது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பண்ணாம தானே போய் கேட்டு பாருங்கள் இசேவை மையத்தில். சரி, நீங்கள் உங்கள் கையில் இப்போ வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா, இதை நம்ம அப்லோட் பண்ணணும். எப்போது நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி நீங்கள் தமிழ்நாடு இதுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன், ஒரு பேஜ் வரும். அந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது, கூடவே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க, சில பேர் அப்லோட் பண்ணும்போது டவுட் இருக்குது. ஏன்னா எப்படிப்பட்ட டவுட்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க, அதாவது அப்லோட் பண்ணிட்டாங்க நேட்டிவிட்டியை. நேட்டிவிட்டின்னு ஒரு டேப் இருக்கும், அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க நிறைய பேர், ஓகே தான். பட் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கூட ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோட சேர்த்து நீங்கள் பண்ணணும். அதில் இருக்கிறது ஒரே ஒரு டேப் தானே, அந்த ஒரு டேப்பில் எப்படி நாங்கள் அப்லோட் பண்ணுறது அப்படின்னாவே, அந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சிருந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அது ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற மாதிரியும், செகண்ட் பேஜில் உங்களுடைய ப்ரூஃப் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று வந்து ஆதார் கார்டு இருக்கலாம், அல்லது வந்து அந்த ரேஷன் கார்டு இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஒரு சான்றிதழ் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் கூடவே ஸ்கேன் பண்ணி ரெண்டு பேஜாக வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். சரி, இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, அது வந்து சரியாயிடும், சரி பண்ணிக்குவாங்க. இல்லை சார், நான் ரெண்டும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரைட்டுங்களா? அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கனாலும் கவலைப்பட தேவையில்லை. ரெண்டும் சேர்த்து பண்ணியிருந்தனா அப்பையும் ஒன்றும் இங்கே கவலைப்பட தேவையில்லை. இது எதற்காக அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நமக்கு நடக்கும். அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்பொழுது நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் வைக்காமல் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை மட்டுமே அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கவுன்சிலிங்குரிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணும்போது உங்கள் சர்டிஃபிகேட்டை இங்கே காமிச்சிங்கன்னா போதும், ரைட்டுங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அவங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து கொரியரில் அனுப்பணும். கொரியரில் அனுப்பும்போது நீங்கள் மிஸ் பண்ண டாக்குமெண்ட்டை கொரியரில் வச்சு நீங்கள் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அமிச்சிங்கனாவே போதுமானது. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் எதை நீங்கள் மிஸ் பண்ணாலும் கவலைப்படாதா, இல்லை நேட்டிவிட்டின்னு கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய, ஏன்னா இது மாணவர்களை எதிர்காலம், பெருசாக வந்து அப்படியே ரிஜெக்ட் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் மிஸ் பண்ண டாக்குமெண்ட் ஏதாவது அப்லோட் பண்ணும்போது மிஸ் பண்ண டாக்குமெண்ட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நேட்டிவிட்டி மட்டுமே கிடையாது. நீங்கள் கொரியர் பண்ணும்பொழுது இங்கே பிரிண்ட் எடுத்து கொரியர் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ அந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அமுச்சிருங்க, ஒன்று. அது ஒரு வழி. இன்னொன்று, நமக்கு கவுன்சிலிங்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும் இல்லையா, அந்த டைம்லேயும் இதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இசேவை மையத்தில் போய் எடுத்துகிட்டு வந்திருந்த அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போன வருஷம் எடுத்தேன் சார்னாலும் பரவாயில்ல, அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் இப்போ தான் எடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. போன வருஷம் சர்டிஃபிகேட் இருந்திருந்தால் கூட அந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இது வேலிடிட்டி இருக்கும், தவறு கிடையாது. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்பொழுது ஸ்கேன் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைங்க ஒரு பேஜில், செகண்ட் பேஜில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், நான் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அதே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெண்டையும் ஒரே பேஜில் வச்சுட்டு
ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு பிடிஎஃப் எடுத்துங்க. பிடிஎஃப் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நேட்டிவிட்டிக்கும் செகண்ட் பேஜ் உங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தாலும் கவலைப்படாதீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.